நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல பென் டென்ஸ் காப்பி அடிச்சு உருவாக்கப்பட்ட பென் செவன் அப்படிங்கிற சீரீஸை பத்தி ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம் அதை பார்த்து நம்ம சப்ஸ்கிரை ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நமக்கு மெசேஜ் இருந்தாரு என்ன ப்ரோ நீங்க பென் டென் காப்பி அடிச்சு உருவாக்கப்பட்ட ஒரு சீரீஸை பத்தி பேசுறீங்களே நம்ம பென் டென்னே நிறைய விஷயத்த காப்பி அடிச்சு தான் உருவாக்கி வச்சிருக்காங்க அதை பத்தி பேசுங்க அப்பதான் நிறைய வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கு அது ஒரு நல்ல ஐடியாவா தான் தோணிச்சு ஸோ இந்த வீடியோவில் பென் டென் கிரியேட்டர்ஸ் மத்த காமிக்ஸ் அண்ட் சீரிஸ் அப்புறம் மூவிஸ்ல இருந்து அடிச்ச காப்பி இல்ல இல்ல ஈயடிச்சா காப்பியை பத்தி தான் ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு விட்டுருங்க அது நமக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது கெவின் லெவன் கிளாசிக் சீரீஸ்ல வரக்கூடிய இந்த கெவின் லெவன சூழல இவரை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிருவோம் ஏழின் ஃபோர் சீரிஸ்ல வந்த இந்த கெவின் லெவனை பத்தி தான் நம்ம ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம் இவரோட பவர்ஸை பாத்தீங்க அப்படின்னா இவரால் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியும் குறிப்பா அவர் இரும்பு மரம் கல்லு மாதிரியான பொருட்களை அப்சர்வ் பண்ணாரு அப்படின்னா அதாவே மாறுற மாதிரி கட்டியிருப்பாங்க உண்மையை சொன்னா மாற மாட்டார் அது அவரோட உடம்புல வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஆர்மர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க இதை எங்கேருந்து சுற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பலில் வந்து அப்சார்பிங் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்காரு அவரை அப்படியே காப்பி தான் உண்மையை சொன்னோம்னா ஈயடிச்சாங் காப்பி தான் கெவினையே கிரியேட்டர்ஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க ரெண்டு பேரோட பவர்ஸுமே ரொம்ப ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரே மாதிரி உருமாறுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க நம்ம கெவினை பார்த்தீங்க அப்படின்னா அவரை ஏலின் ஃபோர்ஸ் சீரீஸில் தான் இந்த பவரோட காட்டியிருப்பாங்க ஏலின் ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆனது வந்து ரெண்டு

அப்போ யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு எங்க இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு எங்கிருக்கு ஸோ அப்சார்விங்மான காப்பி பண்ணி தான் கேவினையே கிரியேட்டர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாகவே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரி காப்பி அடிக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் தப்பே இல்லைங்க ஏன்னா பென்டென் கிரியேட்டர்ஸ் பென்டெனை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவங்க மார்பிளில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தனக்கு பிடிச்ச விஷயத்தை அங்கே உருவியிருக்காங்க இதில் என்ன தப்புங்கிறேன் ஆனால் பென்டென் கிரியேட்டர்ஸ் மார்பலில் மட்டும் தன்னுடைய கைவரிசையை காட்டலை டிசியில இருந்து நிறைய விஷயத்த காப்பி அடித்து உருவாக்கியிருக்காங்க அதுல கெவின ஒருத்தர் என்னையா சொல்ல வர முதல்ல கெவினை வந்து மார்வல்ல இருந்து காப்பி அடிச்சு உருவாக்கியிருக்காங்க சொன்ன இப்ப திடீர்னு டிசியோட காப்பின்னு சொல்ற இதுதான் உண்மை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே உண்மைதாங்க இருங்க உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் ஏலியன் ஃபோர் சீரீஸ்ல வந்து வெஞ்சன்ஸ் ஆஃப் வில்கேக்ஸ் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோடு இருக்கு இந்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா கெவின் வந்து நம்ம பெண்ணோட ஆமீட்டர்ஸ் ஹேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார் ஆனால் அது தப்பாக போயிருக்கும் சின்ன பிளாஸ்ட் ஏற்பட்டதுனால அந்த இடத்துல வந்து அவர் ஒரு மியூட்டேஷன் அதிகமாகி கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்டர் மாதிரியான ஒரு ஃபார்முக்கு மாறி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது எதோட காப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக பண்ணுங்கள் அந்த ஃபார்ம் நல்லா பார்த்துக்கிங்களேன் இது எதோட காப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசியில் மெட்டாமார்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்காரு அவரை அப்படியே காப்பி அடிச்சுதான் அவரோட டிசைனை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தான் இந்த இடத்துல கெவினுக்கு இந்த டிசைனை கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாவே நம்மளால பார்க்க முடியுது இந்த மெட்டோமார்பை டிசி எப்ப அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் எப்ப நம்ம அப்சார்பைமான அறிமுகப்படுத்தினாங்களோ அதே வருஷத்துல தான் டிசியும் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது நம்ம மெட்டோமார்பும் அப்சார்பைமானும் ஒரே வருஷமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது சோ இந்த ரெண்டு கேரக்டருமே மார்வல பார்த்து டிசியும் டிசியை பார்த்து மார்வல் தான் காப்பி அடிச்சிருக்காங்க நிறைய இடத்துல அப்படிதான் அவங்க செஞ்சிருக்காங்க நடுவுல இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம பென்டென் கிரேடர்ஸ் உள்ள புகுந்து நீங்க என்னடா ஒருத்தர் ஒருத்தர் காப்பி அடிக்கிறது நான் அடிக்கிற இப்ப காப்பி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருட்டு இருந்தும் காப்பி அடிச்சு இவர் ஒரு புது கேரக்டர் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க சோ இது நல்லா இருக்குது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க எத்தனை பேருக்கு இது வந்து புதுசா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சிக்கிறேன் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது விக்டர் வேலிடஸ் இவரை வந்து ஏலியன் ஸ்வாம் அப்படிங்கிற மூவியில தான் முத முதல்ல காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறமா ரிவெஞ்ச் ஆஃப் த ஸ்வாம் அப்படிங்கிற எபிசோட்ல ரெண்டாவது முறையாக காட்டியிருப்பாங்க ஆனால் ரிவெஞ்ச் ஆஃப் தி ஃபார்மில் காட்டும்போது அவர் வந்து ஒரிஜினலாக காட்டியிருக்க மாட்டாங்க அந்த இடத்துல அவர் வந்து இறந்து போயிருப்பார் அவருக்கு பதிலாக அவரோட நேனோ சிப்பு வந்து அவரோட ஃபார்மை எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இவரை பார்த்த உடனே தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் இவர் வந்து நம்ம ஸ்பைடர் மேனோட வில்லனான டாக்டர் காப்பி அடிச்சுதான் இவரை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியுது அதனால நீங்க கவனிக்காத ஒரு நான் வந்து சொல்லட்டுமா இந்த இடத்துல விக்டர் வேலிட்ஸ் போட்டு அந்த காஸ்டியூம் நல்லா பாருங்களேன் இந்த காஸ்டியூம் கூட ஒரு காப்பி அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆனால் அதாங்க உண்மை ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியே வந்த நம்ம ஸ்பைடர்மேன் ஒன் படம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வரக்கூடிய இந்த சீனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம டாக்டர் ஆக்டபஸ் ஒரு காஸ்டியூமை போட்டிருக்கார் இல்லையா அது கூடவே ஒரு கேப்பு கூட தண்ணியில் போட்டிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க இப்போ இந்த ஃபோட்டோவையும் இந்த விக்டர் வேலிடஸ் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கிற இந்த நேனோ சீப்போட ஃபோட்டோவையும் வச்சு பாருங்கள் ரெண்டுமே அச்சு அசல ஒரே மாதிரி இருக்குல்ல அவங்க காஸ்டியூமா இருக்கட்டும் தலையில் வச்சிருக்க கேப்பா இருக்கட்டும் அவங்க டென்டகல்ஸா இருக்கட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அவங்க வந்து வச்சிருக்காங்க அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளிவந்த அந்த ஸ்பைடர்மேன் படத்தில் இருக்கக்கூடிய அந்த காஸ்டியூமே அப் அப்படியே எடுத்து அது இந்த இடத்துல விக்டர் வேலிடஸை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது ஸோ இது வந்து காப்பின்னு சொல்ல முடியாது ஈ ஈயடிச்சாங்க காப்பி மரண காப்பின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கூட மாற்றலை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது மூணாவது நம்ம பார்க்க போகிறது அல்டிமேட் கிரே மேட்டர் இந்த ஏலியனை ஆம்னிவர் சீரிஸில் வரக்கூடிய த அல்டிமேட் ஹேஸ்ட் அப்படிங்கிற எபிசோடில் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க கிரே மேட்டரோட அல்டிமேட் ஃபார்மாக தான் இந்த அல்டிமேட் கிரே மேட்டர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க மிகப்பெரிய தலை குட்டி குட்டியா இருக்கக்கூடிய கை கால்கள் கூடவே ஒரு ஹோவர் கிராஃப்ட்ல வந்து பறந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த கேரக்டரும் ஒரு ஈ அடிச்சாங்க காப்பி கேரக்டர் தான் மார்வல்ல வரக்கூடிய மோடாக் அப்படிங்கிற கேரக்டர் வந்து காப்பி அடிச்சது உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த மோடாக் வந்தது வந்து காமிக்ஸ்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷத்துலேயே இதை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க இந்த மோடாக்கையும் நம்ம அல்டிமேட் கிரே மேட்டரையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அச்சு அசலாக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்பியரன்ஸ் மட்டும் இல்லாமல் பவரை கூட அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே நெத்தியில இருந்து ஒரு விதமான லேசர் பீமை வெளியிட்டு அதன் மூலமா இதையே தாக்கக்கூடிய மாதிரியே காமிச்சிருப்பாங்க இந்த ரெண்டு பேருக்குமே செய்ய முடியும் ரெண்டு பேருக்குமே பவர்ஸ் தான் அதே மாதிரி புத்திசாலித்தனமா யோசிக்கதா இருக்கட்டும் ஹோவர் போர்டு மூலமா பறக்கிறதா இருக்கட்டும் இப்படி எல்லாமே ரெண்டு பேருக்கும் சிமிலராக இருக்கக்கூடியதை வந்து நம்மளால தெளிவாவே பார்க்க முடியும் இதனால தான் சொல்றேன் மோடாக காப்பி அடித்து தான் அல்டிமேட் கிரே கிரியேட்டர்ஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க அது பச்சையாவே தெரியுது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா காப்பி அடிக்கிறது காப்பி அடிங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்க வேண்டாமா அப்படியே காப்பி அடிச்சு வைக்கணுமா பச்சையை தெரியற மாதிரி காப்பி அடிச்சு வச்சது வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியாததா தான் இருக்குது ஆனால் நல்லா இருக்குது எனக்கு வந்து அல்டிமேட் கிரே மேட்டரோட ஃபார்ம் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கவன்பாசை சொல்லுங்க நாலாவது நம்ம பார்க்க போகிறது வேபிக் இந்த ஏழையை ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் வெளிவந்த பெயின்டைன்ஸ் சீக்ரெட் ஆஃப் தாம்ஸ் அப்படிங்கிற மூவில தான் முத முதல்ல அறிமுகப்படுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏழை அந்த மூவியில் நான் பார்க்கும்போது எனக்குலாம் பயங்கரமாக புள்ள அரிச்சிருச்சுங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் ஆர் கொடுத்து தான் இந்த வேபிகை உள்ளே வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதோட பவர்ஸாக இருக்கட்டும் இதோட அப்பியரன்ஸா இருக்கட்டும் எல்லாமே மரண மாசாக இருக்கும் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே கிளாசிக்கிலேயே மிக பயங்கரமான விழனால் வில் கேக்ஸை அசால்ட்டை தோக்கடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த ஏழினை வந்து ரொம்பவே ஒரு ஒரு ஏலியன் அப்படிங்கிற மாதிரி காட்டிருப்பாங்க அதனாலேயே இந்த ஏலியன் வந்து என்னோட பர்சனல் லிஸ்ட்ல வந்து கிளாசிக் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் மொதல் இடத்துல இருக்கும் எப்பவுமே மொதல் இடத்துல இருக்கும் ரெண்டாயிரத்து நம்ம டிட்டோவே இருக்கும் ஃபஸ்ட் இடத்துல இந்த ஏலியன் தான் இருக்கும் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட்டான ஒரு ஏலியன் அப்படின்னா அது நம்ம வேபிக் தான் ஆனால் அந்த வேபிக்கு ஒரு ஈ அடிச்சான் காப்பி அப்படிங்கிறது தான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் வெளியான அல்ட்ராமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் சீரீஸ் இருக்குது அந்த ஜாப்பனீஸ் சீரிஸில் வரக்கூடிய அல்ட்ராமேனை காப்பி அடிச்சு தான் நம்ம வேபிகையை உருவாக்கி வச்சிருக்காங்க ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்கும் தலையில் இருக்கிற கொம்பாக இருக்கட்டும் நெஞ்சில் இருக்கிற சிம்பிளாக இருக்கட்டும் ஏன் கலர் பேட்டர்ன் முதற்கொண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் காப்பி அடிக்கிறது தப்பே இல்லைங்க கொஞ்சம் வேற மாதிரி அடிச்சிருக்கலாம் ஆனால் ரெண்டுக்குமே பவர்ஸ் முத கொண்டு ஒரே மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க ரெண்டுமே ஒரே மாதிரியான ஹேண்ட் சைன பயன்படுத்தி காஸ்மிக் ரேஸை உருவாக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க சோ அல்ட்ரா மேன காப்பி தான் வேபிக்கே உருவாக்கி வச்சிருக்காங்க சாரி 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 ஈ அடிச்சா காப்பி தான் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெளிவாவே பார்க்க முடியுது அஞ்சாவது கட்ராட் இந்த ஏலியனை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் வெளியான பென்டென் ஆம்னிவர்ஸ் அப்படிங்கிற சீரஸ்ல தான் அனிமோ அந்த கிராக்கர் காட்டியிருப்பாங்க இந்த ஏலியனோட உடல் முழுக்க நிறைய துளைகள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க நிறைய ஓட்டைகள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அதன் மூலமா தனக்கு விருப்பமான கேஸை வெளியிட்டு எதிரியை இதால பயங்கரமா தாக்க முடியும் டேமேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா உண்மையை சொன்னா இதுவும் ஒரு ஈ அடிச்சான் காப்பியில உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ஒரு ஏலியன் தான் போக்கிமான் சீரீஸ்ல வந்து காஃபிங் அப்படின்னு சொல்லி ஒரு போக்கிமான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலயே இதை வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாங்க இந்த காஃபிங்கும் கட்ராட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேரக்டர் தாங்க ரெண்டு பேரோட உடம்புலையுமே நிறைய துளைகள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ரெண்டு பேராலையுமே விதவிதமான கேஸ வெளியிடறதன் மூலமா எதிரியை பயங்கரமா டேமேஜ் பண்ண முடியும் தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பெண்டன் கிரீடர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஃபிங்கோட பவர்ஸ் மேல இன்ப்ரெஸ் ஆகி அதே மாதிரி ஒரு ஏழின உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க அதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம காஃபிங் டிங்கையே நடுவில் வச்சு கொஞ்சமாக பட்டி டிங்கரிங் பார்த்து கட்ராட்டை உருவாக்கியிருக்காங்க பொதுவாக நம்ம காஃபிங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபிங்க்கு வந்து கை கால்கள் இருக்காது ஆகாயத்தில் மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஆனால் கட்ராட்டுக்கு கை கால்கள் இருக்கும் அவ்வளவுதான் வேற எந்த வித்தியாசமுமே இருக்காது மற்றபடி ரெண்டு பேராலையுமே பாய்சன் கேஸ் மற்ற கேஸுகளை வெளியிட முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க என்னதான் ஒரு காப்பியா இருந்தாலும் இதை வந்து கொஞ்சம் வித்தியாசம் உருவாக்கியிருப்பாங்க நம்ம காஃபிங்குக்கும் நம்ம கட்ராட்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும் பவர்ஸ் மட்டும்தான் சிமிலராக இருக்கும் தவிர ஏகப்பட்ட வித்தியாசங்களை பண்ணி தான் நம்ம கட்ராட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா அந்த காஃபிங்காக இருக்கட்டும் கற்றாட்டாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும் பவர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குமோ தவிர மற்றபடி ரெண்டு பேருக்கும் உடம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க இதுவே போதுங்க இந்த மாதிரியே மற்ற ஏலியன்ஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் ஆனால் மற்ற இதெல்லாம் வந்து அப்படியே அச்சு அசலாக காப்பி அடித்து வச்சிருக்காங்க இது கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது பென்டென்சையோ இல்ல பென்டென் சி டிசிய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பல அடிச்சு விட்ருங்க நான் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டேன் பை பாய் சி யூ